இந்திய அணியில் எனக்கு இடமில்லையா, இந்த மேட்சை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கங்க பிசிசிஐன்னு சும்மா நச்சுன்னு பதிலடி கொடுத்து புதிய அவதாரம் எடுத்த ருத்ராஜ் கெய்க்வாட். ஒத்த மேட்சில் மொத்த கிரெடிட்டையும் அள்ளிய ருத்ராஜ். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான T20 ஓடிஐ என இப்படி மொத்த தொடரையும் கைப்பற்றி இங்கிலாந்து அணியை கதற வச்சிட்டாங்க இந்திய அணி. அதன் விளைவு செம்மையான ஃபார்மில் இருந்த பென்ஸ்டோக்கே ஓடிஐயிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிச்சிட்டாப்ல. ஆமாங்க, இங்கிலாந்து அணியில் சமீப காலமாக மிக முக்கிய வீரர்களாக கருதப்படுவது ஜாஸ் பட்லரும் பென்ஸ்டோக்ஸும் தான். ஆக அப்படிப்பட்ட பிளேயர்கள் இருந்தும் அதுவும் அவங்க நாடான இங்கிலாந்து நாட்டில் நடைபெற்ற மொத்த தொடர்களையும் ஜெயித்தா இங்கிலாந்து அணிக்கு எப்படி இருக்கும்? ஸோ அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இனிமேல் T20 டெஸ்ட் போட்டியில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணலாமேன்னு அப்படியே அமைதியாக ஒதுங்கிட்டாப்ல நம்ம பென்ஸ்டோக்ஸ். இந்த நிலையில் இங்கிலாந்து அணியை அடித்த கையோடு அடுத்ததாக வெஸ்ட் இண்டீஸையும் ஒரு கை பார்க்க கிளம்பிட்டாங்க இந்திய அணி. வர்ற 22ஆம் தேதியிலிருந்து 3 ஓடிஐ மற்றும் 5 T20களில் வெஸ்ட் இண்டீஸ் அணியோட மோத இருக்காங்க இந்தியா. இதில் ஓடிஐ தொடரில் ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், ஹார்திக் பாண்டியா, பும்ரா, புவனேஸ்வர் குமார் போன்றவர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ருத்ராஜ், சப்மன் கில், தீபக் கூடா, சஞ்சு சாம்சன் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகவே இளம் வீரர்கள் அவங்களோட திறமையை நிரூபிக்க இப்படி இன்னொரு வாய்ப்பும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் தான் இங்கிலாந்து தொடரை முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமையான இன்றைய தினம்தான் வெஸ்ட் இண்டீஸுக்கு கிளம்புறாங்க இந்திய அணி. ஆனால் அதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து தொடரில் இல்லாத இந்திய அணியின் இளம் வீரர்கள் பலரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு ஏற்கனவே கிளம்பிட்டாங்க. ஏன்னா முன்கூட்டியே வெஸ்ட் இண்டீஸ் போன இவங்க அங்கே உள்ள வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த கவுண்டி அணிகளோட பயிற்சி ஆட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படித்தான் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் போயிட்டதால் அங்கே ஏற்கனவே வார்ம் அப் மேட்ச்களையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல. அப்படித்தான் நேற்று நடைபெற்ற ஜமைக்கா டீமுக்கும் பார்படாஸ் டீமுக்கும் இடையே நடைபெற்ற மேட்ச்சில் பார்படாஸ் டீம் சார்பில் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட்டும் களமிறங்கியிருந்தாப்ல. அப்படி களமிறங்கின இவர் யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த மேட்சில் அதிரடியில் பட்டையை கிளப்பி இவர் மட்டுமே இந்த மேட்சில் ஏறக்குறைய 31 சிக்ஸர்கள் வரை அடித்ததாக சொல்லப்படுது. அதுவும் இவரோட தனிப்பட்ட ஸ்கோர் மட்டுமே 234 ரன்னுன்னு கூறப்படுகிறது. அப்படி ஒரு ஆட்டத்தை போட்டு பிசிசியோட மொத்த கவனத்தையும் தன் பக்கம் திரும்ப வச்சுட்டாப்ல நம்ம ருத்து. இதனால் ஓடிஐ டீமில் பிளேயிங் 11ல் கண்டிப்பாக நம்ம ருத்துக்கு வாய்ப்பு இருக்குது என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி வார்ம் அப் மேட்சில் பட்டய கலப்பின நம்ம ருத்து ஓடிஐ போட்டிகளையும் இதையே தொடருவாரா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.